ஷியாம் அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போது சார், இப்போது ஆரம்பத்துலேருந்து முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு வரிசையாக வந்து ரெய்டு நடந்தது. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கிட்டும், அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி, அப்படி வரிசையாக இருந்தது. இப்போது அதிமுக பிரமுகர் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறையினருடைய நடவடிக்கைகள் இருக்குது. இப்போது ட்ராக்கு வந்து இது மாறுதா? இதுக்கான பின்னணி என்னவாக இருக்கும்? பொதுவாக லஞ்ச ஒழிப்புத்துறை பப்ளிக் சர்வெண்ட் என்று சொல்லப்படுகிற பொது ஊழியர் மீது தான் நடவடிக்கை எடுக்க முடியும். பொது ஊழியருக்கு உடந்தையாக இருந்ததாக வேறு சிலர் மீதும் அந்த குற்றப்பத்திரிகையிலே அல்லது எஃப்ஐஆர்களை சேர்க்கலாம். பிறகு வேண்டுமானால் அவர்களை நீக்கியும் விடலாம். இதற்கென்று ஒரு மேனுவல் இருக்கிறது, டிவிஎஸ்சி மேனுவல். இந்த மேனுவலின் படி தான் எல்லாம் நடத்த முடியும். காரணம், மேனுவலை தாண்டி நடத்தினால் அது நீதிமன்றத்திலே அடிவிட்டு போகும். இன்னும் சொல்லப்போனால், மேனுவல் படி நடத்தப்படவில்லை என்று சமீபத்திலே வழக்கு தொடர்ந்தது வந்து திரு துரைமுருகன் அவர்கள். இப்போது வந்து அவர் அமைச்சராக இருக்கிறார். அப்போதே வந்து மேனுவல் படி நடத்த வேண்டும் என்பதை வந்து உச்சநீதிமன்றம் வரை போய் அது உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த ரெய்டுகள் அனைத்துமே, இப்போ இது வந்து ஐந்தாவது ரெய்டு, அனைத்துமே வந்து டிவிஎஸ்சி மேனுவலின் குறிப்பிட்டுள்ளபடி தான் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது போக, இப்போது நிலவரம் எது என்றால், இது போன்ற வழக்குகளை விசாரிப்பதற்கு சிறப்பு நீதிமன்றங்கள், உதாரணமாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த ரெய்டு, திரு இளங்கோவன் அவர்கள் மீதான ரெய்டு, சேலம் மாவட்டத்தின் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் விசாரிக்கிற சிறப்பு நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அவரிடமிருந்து ஆணை பெற இருக்கின்றார்கள். ஆக கிட்டத்தட்ட இது நீதிமன்றத்தின் கண்காணிப்பிலே நடக்கின்ற ஒரு விசாரணையாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தம் ஐந்து எஃப்ஐஆர், ஐந்திலே வந்து ஒன்றே ஒன்று மட்டும் திரு வேலுமணி அவர்கள் மீது மட்டும் 17 பேர் அதில் வந்து குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பிற எஃப்ஐஆர்களிலே ஒன்று மனைவி அல்லது மகன். இளங்கோவன் மீதான எஃப்ஐஆரிலே அவரது மகன். இளங்கோவன் எப்படி பப்ளிக் சர்வெண்ட் ஆகிறார் என்றால், அவர் 2013 நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவர், அதற்கு பிறகு 2018 அவர் தலைவர், அதற்கு பிறகு தமிழ்நாடு ஏபெக்ஸ் கூட்டுறவு வங்கி, தமிழ்நாட்டின் தலைமை கூட்டுறவு வங்கியிலும் தலைவர். ஆக அவர் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக் சர்வெண்ட் மீது டிவிஎஸ்சி வழக்கு தொடர்வதற்கு அவர்களுக்கு சட்ட ரீதியான உரிமை இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி தான் எழும், டிவிஎஸ்சி காட்டியிருக்கிற இந்த தொகை என்பது மிக குறைவாக இருக்கிறது, இதைவிட அதிகமான தொகை இருக்கும் என்பது போல வந்து பொதுவான அபிப்பிராயம் நிலவும். ஆனால் அதற்காகத்தான் செக் பீரியட் என்று சொல்லப்படுகிற அந்த கணக்கை வந்து டிவிஎஸ்சி வைக்கும். செக் பீரியட் என்றால், வருமானத்திற்கு மிஞ்சிய சொத்து முதன் முதலில் சேர்க்கப்பட்ட நாள், வருமானத்திற்கு மிஞ்சிய சொத்து கடைசியிலே வாங்கப்பட்ட நாள், இந்த ரெண்டுக்கும் இடையிலான கணக்கை மட்டும்தான் டிவிஎஸ்சி எப்போதுமே வந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திலே கொடுக்கும். ஆக இந்த ஆனா அதுல வந்து 2014 30 லட்சம் ரூபாய் இருந்திருக்க வேண்டி இருக்கிறது. ஆனா இப்போ கணக்குப்படி பார்த்தா அது வந்து சுமார் ஒரு 6 கோடி கிட்ட வருது அப்படிங்கிறாங்க. இதுதான் கணக்கா இருக்குமா? இதை தாண்டி வேற விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா? இதை தாண்டி நிச்சயமாக கணக்கு இருக்கும், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் டிவிஎஸ்சி இதற்குள் மட்டும்தான் அது அந்த வழக்கை கொண்டு செலுத்த விரும்புகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல 2014 முதல் 2020 வரை 2014 வருமானத்துக்கு மிஞ்சிய முதல் சொத்து, அதாவது இதுதான் வருமானம், 30 லட்சம் ரூபாய் வருமானம் என்றால், 35 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து என்றால் மீதி 35 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு மிஞ்சிய சொத்து, அந்த ஆவணத்தின் பிரதி வந்து டிவிஎஸ்சியிடம் இருக்கும். அதே போல 2020 செக் பீரியடின் கடைசி, அந்த ஆவணத்தின் பிரதி இருக்கும். நடுவில் இருக்கிற ஆவணங்களை எல்லாம் இனிமேல் வந்து அவர்கள் ஒன்று சேகரிப்பார்கள் அல்லது ஏற்கனவே வைத்திருப்பார்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பிற ரெய்டுகளுக்கும் இதற்குமான வித்தியாசம், திரு இளங்கோவன் அவர்கள் பண மதிப்பிழப்பு காலகட்டத்திலே சுமார் 400-500 கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை வந்து அவரது கூட்டுறவு வங்கி மூலமாக மாற்றினார் என்பது பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு பொது வெளியிலே சில ஆண்டுகளுக்கு முன்பே வந்தது தான். மத்திய அரசின் கண்காணிப்பிலும் இது இருக்கிறது. அது குறித்த ஆவணங்களை எங்கிருந்து இவர்கள் திரட்டுவார்கள் என்றால், இந்த 2014 முதல் அதனால தான் 2014 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்கு பிறகுதான் பண மதிப்பிழப்பு வருகிறது. உண்மையிலேயே பார்த்தீர்கள் என்றால், மற்ற எஃப்ஐஆர்களிலே, மீதி 4 எஃப்ஐஆர்களிலும் 2016 மேல்தான் வந்து இந்த செக் பீரியடு துவங்கும். அப்படி என்றால் பிற கூட்டுறவு வங்கிகள் எல்லாமே அனைத்துமே தமிழக அரசின் கட்டுப்பாட்டின் கீழே இயங்குபவை, அவற்றின் கணக்கு வழக்குகள், அதாவது புதிதாக தொடங்கப்பட்ட கணக்கு, எவ்வளவு ரூபாய் பண பரிமாற்றம், இவற்றை மிக எளிதாக அவர்கள் திரட்டி விடுவார்கள். அந்த தொகை, அதாவது பழைய நோட்டு கொடுத்து புதிய நோட்டு பெற்ற தொகை, அது வந்து இதில் சேரும். அப்படி சேரும்போது இந்த இது மிகவும் அதிகரிக்கும். அதற்கு வசதியாக அந்த எஃப்ஐஆரிலே ஒரு ஒரு இடைவெளி விட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், இது போக
இன்னும் பிற விஷயங்கள் என்று ஒரு இடைவெளி விட்டிருக்கிறார்கள். அதிலே வந்து இதையெல்லாம் அவர்கள் சொருகி ஆனா இது சேர்ப்பார்கள் இன்னும் என்றுதான் நான் உறுதிப்படுத்தப்படலை. உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த பண மதிப்பிழப்பு காலகட்டத்தில் இது வந்து பரவலாக வெளியிலே இருந்த குற்றச்சாட்டு. டிவிஎஸ்சிக்கு தெரிந்திருக்கலாம், அது குறித்த ஆவணங்கள் இருக்கலாம், நமக்கு வந்து அந்த ஆவணங்கள் நம்மிடம் இல்லை. ஆனால் உண்மையிலேயே நாம் பார்க்க வேண்டியது, இந்த இளங்கோவன் அவர்கள் 2013 காலகட்டத்திலேயே வந்து அவர், அதாவது ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எய்துவதற்கு முன்பே அவர் வந்து இந்த பதவியிலே இருக்கிறார். 2014 ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள், 2016 தான் அவர்கள் வந்து இயற்கை எய்தினார்கள். 2016 பிறகு வந்து சொத்து சேர்க்கிற வேகம் அதிகரித்திருக்கிறது என்று டிவிஎஸ்சியின் குற்றப்பத்திரிகை அமையும் என்பது எனது யூகம். சரி சார், இது உங்களுடைய முதல் சுற்று பார்வையாக நான் எடுத்துக்கிறேன். ஷியாம் அவர்கள்ட்ட இப்போது இந்த ரெய்டு அப்படிங்கிறதுல வந்து அரசியல் அப்படிங்கிறத நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது? பொதுவாக ரெய்டு நடத்தக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் புலனாய்வு தகவல்களை வைத்திருப்பார்கள். ஆனால் ரெய்டு நடத்துவதற்கு மேலிடத்தின் கண் அசைவு வேண்டும். அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மேலிடத்தின் சம்மதம் இல்லாமல் வந்து ரெய்டு நடத்துவார்கள் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ரெய்டு நடத்துகிற அதிகாரிகள் வந்து மிகவும் சரியாகத்தான் ரெய்டு நடத்துவார்கள். காரணம் வந்து ஆட்சி மாறலாம், நாளைக்கு வந்து கோர்ட் வந்து அவர்களை கண்டிக்கலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த வழக்கு படி நீதிமன்றம் வந்து கண்டித்த சம்பவங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதிகாரிகள் அதற்கு பயப்படுவார்கள். ரெய்டு நடத்திய விதம் சட்டப்படி தான் இருக்கும். ரெய்டு நடத்துவதற்கான சம்மதம் மேலிடத்திலிருந்து கிடைத்திருக்கலாம், அது வழக்கமாக நடக்கிற ஒன்றுதான். உண்மையிலேயே நாம் இதை பார்க்க வேண்டியது என்னவென்றால், வேலுமணி ரெய்டு அந்த எஃப்ஐஆரை நாம் டீகோட் செய்து பார்த்தால் அதில் ஐபிசி அஃபென்சஸ் சேர்த்திருக்கிறார்கள். அதாவது 420, 120B இப்படி ஐபிசி குற்றச்சாட்டுகளை சேர்த்திருக்கிறார்கள். மற்ற ரெய்டுகள் எல்லாமே வந்து பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் தான், ஊழல் தடுப்பு சட்டத்தின் பல்வேறு பிரிவுகள், வருமானத்துக்கு அதிகமான சொத்து, இவ்வளவுதான். எஸ்பி வேலுமணி மட்டும் அந்த எஃப்ஐஆர் கொஞ்சம் சீரியஸாக இருக்குது. இவங்க எஃப்ஐஆர் வந்து அந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதனால தான் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது வெறும் 5 கோடி ரூபா தானா அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க. இல்லை, அப்போ இதோட நோக்கம் வந்து உண்மையிலேயே அந்த ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், இவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா? இல்லை இவங்க சொல்கிற மாதிரி அதிமுகவை அழிக்கணும், இதை ஒரு திசை திருப்பி கொண்டு போகணும் அப்படின்னு திமுகவுடைய வியூகமாக இதை நம்ம எடுத்துக்கிறதா? ஏன்னா அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பதிவு பண்ணின அந்த ஆக்டெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அதற்கான ஆதாரங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குதா? பொதுவாக வாக்கு அரசியலிலே ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வந்து அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் வாடிக்கை தான். அண்ணாதிமுக காலத்தில் இருந்திருக்கிறது, திமுக காலத்தில் இருந்திருக்கிறது. 1996 காலகட்டத்திலிருந்து நான் இந்த ரெய்டுகளை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் ரெய்டு நடத்தப்படுபவர்கள் அவர்கள் வந்து இதில் சிக்குவார்களா மாட்டார்களா? ஒரு வழக்கறிஞராக நான் அப்படித்தான் பார்ப்பேன். அப்படி என்றால் பல வழக்குகள் ஜெயலலிதா மீது போட்டார்கள், ஆனால் வந்து அந்த டிஏ கேஸ் அது பெரிய ஆபத்தாக முடிந்தது. நாம் கண்ணால் பார்த்த விஷயம், முதலமைச்சர் மற்றும் 3 பேர் மீது 66 கோடி ரூபாய்க்கு தான் மொத்தத்திலே வந்து அந்த வழக்கு இருந்தது. காரணம் வந்து அதை நிரூபிக்கும் போது அந்த பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஒரு குற்றவியல் நடவடிக்கை என்றால் நாம் வந்து நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டிய கடமை நமக்கு கிடையாது, நாம் குற்றவாளி என்று நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து காவல்துறைக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும், இந்த டிஏ கேஸில் மட்டும் நாம் இன்னசென்ட், நாம் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டிய கடமை நமக்கு. அதாவது இளங்கோவன் தன்னைத்தானே நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும், எஸ்பி வேலுமணி தன்னைத்தானே நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும். அந்த இடத்துல வந்து இந்த சொத்து கணக்கு ரொம்ப இடிக்கும். அதுதான் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு சிக்கலாகவே இருந்தது கடைசி வரைக்கும். ஆனால் இதில் எப்படி வரும் என்றால், மற்றவர்கள் வந்து நேரடியாக எம்எல்ஏக்களாக இருந்தார்கள், எனவே மிக எளிதாக அவர்களுக்கு அவர்கள் தேர்தல் அபிடவிட்டு அந்த கணக்கு இருந்தது. தேர்தல் அபிடவிட்டிலே ஒரு சொத்து கணக்கு அவர்கள் கொடுத்திருப்பார்கள். இப்போ அந்த அபிடவிட்டுகள் எல்லாம் பொது வெளியிலே ஆவணமாக இருப்பது. ஆனால் இவர் வந்து தேர்தலில் நிற்கவில்லை, கூட்டுறவு சங்கத்தின் ஒரு கூட்டுறவு வங்கியோட தலைவராக 2 பதவிகளிலே வைத்திருக்கிறார். எனவே இவருக்கு அந்த அபிடவிட் இல்லை. 2014 இருந்து போடுகிறார்கள். 2014 செக் பீரியட் தொடக்கம் என்று வரும்போது 2016 வந்து நமக்கு வந்து பண மதிப்பிழப்பு, அந்த குற்றச்சாட்டை இதற்குள் கொண்டு வருவார்கள். இன்னொன்று, இவரது பெயர் ஏற்கனவே கொடநாடு விஷயத்திலே தொடர்ந்து அடிபட்டு கொண்டே இருக்கிறது. கொடநாடு இப்போது வந்து மேலதிக விசாரணையிலே ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அது குறித்த ஆவணங்கள் கிடைக்கிறதா என்று பார்ப்பார்கள். மூன்றாவது வந்து, இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள் அல்லவா? நாம் பண மதிப்பிழப்பை தான் 400-500 கோடி ரூபாய் பணத்தை வந்து அதிகாரிகள் சம்மதம் இல்லாமலோ அவர்கள் துணை இல்லாமலோ மாற்றவே முடியாது. அவர்கள் வந்து அப்ரூவர்கள் ஆவார்கள். அந்த இடத்துல வந்து இதை வந்து கண்டிப்பாக நிரூபிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த டிவிஎஸ்சி இருக்கும். அதாவது இன்னும் சொல்ல போனால்,
முதல் ஐந்து நமது புகழேந்தி கேட்டார்கள், ஏன் வந்து இவர்கள் மீது எடுக்கவில்லை அவர்கள் மீது எடுக்கவில்லை என்று. இந்த முதல் ஐந்து அடுத்த 1.5 வருடத்திற்குள் அல்லது 2 வருடத்திற்குள் சட்டப்படி நிரூபிக்க வேண்டிய போதுமான ஆவணங்கள் வந்து டிவிஎஸ்சியிடம் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். வரவிருக்கிற ரெய்டுகளில் இனி ஆவணங்கள் சேகரிக்கப்படும் என்பது எனது எண்ணம். சரி, தகவல்களை சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் கடமை அரசுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம்.